வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் நம்ம டிஎஃப்ஓ ஃபார்ம்ல ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் இருக்கு. அந்த ஸ்பெஷல் ஈவெண்ட் இவர் தான். இவர் வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம். ஆடு பண்ணையாக வைக்கணும்னா முடியுமா முடியாதா, என்னென்ன இடர்பாடுகள் இருக்கும், ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, நமக்கு உரம் வேணும், நமக்கு உரம் வேணும். ஸோ ஒரு பசுமாடு வச்சா அதோடய மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. ஸோ ஒரு நாலஞ்சு ஆடு வாங்கிட்டா இங்கே இருக்க மரத்தை உடச்சி போட்டு இது பண்ணிக்கலாம், புழுக்கைக்கு புழுக்கையும் கிடச்சிரும். அந்த பேசிஸில் ஸ்டார்ட் பண்ணோம். போக போக வெறும் நாலஞ்சு ஆடுக்கே இதெல்லாம் பத்தாதுன்னு ஆகி ஒரு மூணு ஆடை கொடுத்தோம். ரெண்டு ஆடு நம்மள்கிட்ட இருந்தது. இப்போ அதுவுமே நமக்கு வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது. டெய்லி 1 ஹவருக்கு மேலே அதுக்கு வேலை செய்ய வேண்டியது வருது, புல் வெட்டி போட வேண்டியது வருது, வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ண வேண்டியது வருது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒரு சின்ன பிளான், ரொம்ப நீண்ட நாள் ஆசை, 100% நேச்சுரலாக எந்த இதுவுமே இல்லாமல் நம்ம கண் முன்னாடியே வளர்ந்த நாட்டாடு, சரியா என்ன டேஸ்ட் இருக்கும், அப்புறம் இது லைவாக எம்டி ஸ்டமக்கில் என்ன வெயிட் இருக்கும், உரிச்சா எவ்வளோ வெயிட் வரும், இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய இருக்குது, நாட்டாடுனாலே வெயிட்டே வராது. இந்த கசாப்பு கடைக்காரங்கெல்லாம் சும்மா இப்படி பிடிச்சி பார்த்துட்டு நீரே இல்லை, 60% வேஸ்ட்டாக தான் போவோம், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, சரியா. ஸோ இன்னும் இந்த ஆடை வெயிட் போடல. இவ்வளோ பெரிய ஆடு எவ்வளோ வெயிட் இருக்குமோ கிளியராக வெயிட் போட்டு எல்லாமே பண்ணி க்ளீனாக வீடியோ போட போகிறோம். அதோட ஒரு ஸ்பெஷலைட் என்னென்னா, இந்த சண்டே டெலிவரியில் ஆட்டுக்கறியும் கிடைக்கும், சரியா. வெள்ளாட்டுக்கறி இங்கேயே வளர்ந்தது, குட்டியிலேருந்து ஒரு 10-12 கிலோ குட்டியாக வாங்கிட்டு வந்தது, இங்கேயே வளர்ந்தது. எந்த ஒரு என்ன சொல்கிறது, தீவனமோ இல்லை வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கொடுக்காமல் வளர்ந்த ஆட்டுக்கறி இந்த சண்டே கிடைக்கும். ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கும் புக்கிங் அடிப்படையில். ஏன்னா ஒரே ஒரு ஆடு தான், ஒரே ஒரு மூளை தான், ஒரே ஒரு போட்டி தான், ஒரே ஒரு ஈரல் தான், ஒரே ஒரு நொரடப்பா தான். கறியும் கிடைக்கும், லிமிட்டடாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சதில் வந்து ஒரு 10 கிலோ கறி இருக்கிறதே பெரிய விஷயம். கிலோ 650 ரூபா அப்படின்னு கொடுக்கலான்னு ஒரு பிளானு. வழக்கம் போல் டெலிவரி வந்து 50 ருபீஸ். ஸோ நம்ம டிஎஃப்ஓ ஃபார்மில் இந்த சண்டே நாட்டுக்கோழி மீட்டு கிடைக்கும், கறியாக 550 ரூபா கிலோ. ஒயிட் பெக்கின் மீட்டு கிடைக்கும், கறியாக 450 ரூபா கிலோ. வான்கோழி மீட்டு கிடைக்கும், கறியாக 550 ரூபா கிலோ. ஆடு மீட்டு கிடைக்கும், கறியாக 650 ரூபாய் கிலோ. டெலிவரி சார்ஜஸ் 50 ருபீஸ். இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸுக்கு டெலிவரி பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக கட் பண்ணி நம்ம டிஎஃப்ஓ ஃபார்முக்குன்னு ஒரு 4-5 கிலோ எடுத்து இங்கே பிரியாணியோ குழம்போ, அது இன்னும் பிளான் பண்ணல, செஞ்சு டேஸ்ட்டும் பார்த்துட போகிறோம். எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையா, நல்லா இருக்கா இல்லையா எல்லாமே. ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் கூடிய விரைவில் வீடியோ. தேங்க்யூ.